வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பழங்களின் ராணியாக கருதப்படுற பப்பாளி பழத்தை பற்றி பார்க்கலாம். பப்பாளி பழம் மட்டும் கிடையாது, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பப்பாளி இலைகள் ஆகட்டும், இல்லை பப்பாளி பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள்னு ஒவ்வொன்றத்துலேயும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. ரொம்ப குறிப்பாக இந்த பப்பாளி பழம் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். எப்படின்னா, பப்பாளி பழத்தில் லைகோபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இந்த வேதிப்பொருள் என்ன செய்யும்னா, நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடும். இதனால் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி தடுக்கப்படும். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் சரி, அதாவது கல்லீரல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், சரும புற்றுநோய், ரொம்ப குறிப்பாக பெண்களை தாக்கக்கூடிய மார்பக புற்றுநோய், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். பெண்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான பழங்களில் பப்பாளி பழம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழம். ஏன்னா, இதில் பெப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இந்த பெப்பைன் அப்படின்ற என்சைம் என்ன செய்யும்னா, மென்சஸ் பிளட் ஃப்ளோவை எப்போவுமே ரெகுலராக வைக்கும், மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, பெண்களுக்கு கர்ப்பப்பையை நல்லா வலுவடைய செய்யும். இதனால் பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான பழங்களில் பப்பாளி பழம் அப்படின்றது கட்டாயம் நம்ம எடுத்துக்கணும். அதோட மட்டும் கிடையாது, பப்பாளி பழம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெல்லாம் கண் பார்வை நல்லா கூர்மை அடையும். கண் பார்வை சம்மந்தப்பட்ட மாலை கண் நோய், கண் புரை, கிளௌக்கமா, இது மாதிரியான கண் பார்வை சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். ஏன்னா, இந்த பப்பாளி பழத்தில் வைட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. வயசாக ஒரு சிலருக்கு கண் பார்வை மங்கி போயிடும் இல்லையா, மாஸ்குலர் டீஜெனரேஷன் ஏற்படும் இல்லையா, இதை தள்ளி போடக்கூடிய தன்மையும் பப்பாளி பழத்தில் இருக்க அந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தில் அதிக அளவில் இருக்கிறதால கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கணும்னா, பப்பாளி பழத்தையும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும். அதே மாதிரி வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது, வைட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்தும் பப்பாளி பழத்தில் அதிக அளவில் இருக்குது. வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றது. வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சிடும், உடல் சோர்வு அதிகமாகிடும், ரத்த சோகை பாதிப்பு ஏற்படலாம், ஈறுகளிலிருந்து ரத்த கசிவு ஏற்படலாம். இதெல்லாம் வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடு வந்ததுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள். பப்பாளி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடே ஏற்படாமல் தடுக்கும், நோய் எதிர்ப்பு தன்மையும் பல மடங்கு அதிகமாக்கும். ஏன்னா, வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமுள்ள ஒரு பழம் இது. அதோட மட்டும் கிடையாது, பப்பாளி பழம் வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் நீரழிவு நோய் பாதிப்பே ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் அதிக அளவில் இருக்கு. ஏன்னா, கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவு வகைகளில் இது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான். அதோடு மட்டும் கிடையாது, உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். கலோரி அளவும் கம்மி தான், நார் சத்தும் அதிகம். பொதுவாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா, நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும். இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால உடல் பருமனாக இருந்து நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்து நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லா வகையான பழங்கள் காய்கறிகளை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும். கட்டாயம் பப்பாளி பழத்தையும் உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும். பப்பாளி பழத்தை காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம். காலை நேரத்தில் பப்பாளி பழம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாரடைப்பு, பக்கவாதம், இந்த ரெண்டு நோயுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். இதில் பொட்டாசியம் ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் அப்படின்றது நமக்கு ரத்த அழுத்தத்தை எப்போவுமே அதிகமாகாமல் கட்டுப்பாட்டில் வைக்கும், அதாவது பிபி அதிகமாகாமல் பார்த்துக்கும். உயர் ரத்த அழுத்தம் வந்துடுச்சு அப்படின்னாலே பிற்காலத்தில் இதயத்தை பாதிக்க செய்யும், இதனாலேயும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ரத்த அழுத்தத்தை பப்பாளி பழம் கட்டுப்பாட்டில் வைக்கிறது மூலமாக மாரடைப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் இருக்கு இல்லையா, அது உள்ள கொழுப்பு படியாமலும் பார்த்துக்கும். இதனால் இதய முறுப்புக்கு ரத்த குழாயில் உள்ள வந்து ரத்த ஓட்டம் சீரான முறையில் இருக்கும், இதனாலேயும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும். எலும்புகளை நல்லா வலுவடைய செய்யும், எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியுமே ஏற்படாமல் தடுக்கும். எலும்பு எந்த அளவுக்கு வலுவடையும்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ் இல்லைனா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இந்த பப்பாளி பழத்தில் பெப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைமும் கூடவே கைமோ பெப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு என்சைம், இது ரெண்டுமே என்ன செய்யும்னா, எந்த ஒரு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையுமே ஏற்படாமல் தடுக்கும். கூடவே நான் சொன்னேன் இல்லையா, இதில் நார் சத்து அதிகமாக இருக்குன்னு, நார் சத்தும் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுத்து செரிமான திறனை நல்லா அதிகமாக்கக்கூடிய தன்மை கொண்டு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இந்த நார் சத்து அப்படின்றது மலசிக்கல் பிரச்சனை கூட ஏற்படாமல் தடுக்கும். மலசிக்கல் இருக்கு அப்படின்னா பப்பாளி பழத்தையும் உங்க அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. மலசிக்கல் பிரச்சனையிலிருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்.
தொடர்ந்து பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சருமம் நல்ல பிரகாசமாக பல பலப்பாக தென்பட ஆரம்பிக்கும். சரும சுருக்கங்கள், ஒரு சிலருக்கு 50-60 வயசில் வரக்கூடிய சரும சுருக்கங்கள், இப்போ இருக்கக்கூடிய மன அழுத்தம் இல்லைன்னா ஏதோ ஒரு வகையான ஒரு டென்ஷன்னால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஒரு 30-35 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கண்ணுக்கு இந்த பக்கம் நெத்தியிலலாம் சுருக்கங்கள் அதிகமாக வந்துடுது இல்லையா, சரும சுருக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தள்ளி போடும். இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். முதுமை தோற்றத்தை பார்த்தீங்கன்னா தள்ளி போடக்கூடிய தன்மை பப்பாளி பழத்தில் அதிக அளவில் இருக்குது. நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், இந்த பழத்தை உள்ளுக்கும் சாப்பிடலாம், இல்லைனா பப்பாளி பழத்தை நல்லா கையிலேயே குழைத்து முகத்திலலாம் நல்லா தேய்த்து மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் 30 நிமிடம் நல்லா ஊற விட்டுருங்க முகத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் கழுவிடலாம் உங்கள் முகத்தை. இப்படி தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை செய்துகிட்டே வந்தீங்கன்னா சரும சுருக்கங்கள் இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணிவிடும். முகப்பரு இருக்குது அப்படின்னா அதையும் கம்மி பண்ணிவிடும். முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இது குறைச்சிடும். அதோட மட்டும் கிடையாது, முகப்பரு வந்ததுக்கப்புறம் பின்னாடி ஏற்படக்கூடிய அந்த கருப்பு தழும்பு உங்கள் முகத்தில் இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணக்கூடிய தன்மை பப்பாளி பழத்தில் அதிக அளவில் இருக்கு. ஆக மொத்தத்தில் நம்ம சருமத்தையே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பிரகாசமாக தென்பட வைத்து முகப்பொழிவை நல்லா அதிகமாக்கக்கூடிய தன்மை பப்பாளி பழத்தில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கு. தலைமுடி உதிர்வு அதிகமாக இருக்கு அப்படின்றவங்களும் பப்பாளி பழத்தை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும். இந்த பப்பாளி பழம் அப்படின்றது தலைமுடி உதிர்வை தடுத்து நிறுத்துறதோட மட்டும் கிடையாது, தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக நுரையீரல் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்படும். சுவாசம் சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை, ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். இந்த பப்பாளி பழம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா அதிகமாகும். இதனால் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரஸ் குணங்கள் எல்லாமே இதில் அதிக அளவில் இருக்கிறதால எந்த ஒரு வைரஸ் தொற்று பாக்டீரியல் தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இவ்வளோ ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட ஒரு பழம் பப்பாளி பழம். பழங்களின் ராணியாக கருதப்படுற இந்த பப்பாளி பழத்தை கட்டாயம் வளர்கிற குழந்தைகள் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். தேங்க்யூ.